श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नारायण गुरुं ज्ञानवाराशि महामाश्रये यो राजताग्निभिर्नित्यं आराधितः याननः श्रीमते नारायण तातचार्य महादेशिकाय नमः। वारावारं ஒரு புஸ்தகத்தை ஒரு புதிய புஸ்தகத்தை அடிப்படையாக கொண்டு அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுவது அப்படிங்கிற கணக்கிலே இந்த வாரத்திலே 14வது புஸ்தகம் நடைபெறுகிறது. புஸ்தகத்தினுடைய தலைப்பு வேத வைபவம் 6வது சம்புட்டம் என்பது. போன தடவை வேத வைபவத்தை கேட்டோம். அதிலே தமிழ் பதங்களை விதம் விதமாக பிரிக்கிற வேடிக்கை மூலமாக வேதத்தினுடைய வைபவங்களை கவிஞர்கள் எப்படி கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அதிலே விஷயம் கொஞ்சம் கிளிஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் தமிழ் பதங்களை விதம் விதமாக பிரிக்கும் பொழுது வேடிக்கை இருந்த பொழுதும் கூட பழங்கால தமிழ் பதங்கள் தற்கால தமிழ் பதங்களிலிருந்து வித்தியாசமாக இருந்தபடியாலே கொஞ்சம் சிரமப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அதே சமயத்திலே சில கவிஞர்கள் ஒரே வரியை மறுபடியும் மறுபடியும் அதே வரியையே இட்டு வெவ்வேறு பொருள்கள் சொல்கிறார்கள் என்பது ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருந்தது. இப்பொழுது இந்த வாரத்திலே அதே வேத வைபவ கருத்தானாலும் ஸ்லோகங்கள் முதல் வித்தியாசம் போன வாரம் தமிழிலே செய்யுள்கள் மூலம் பார்த்தோம், இந்த வாரம் சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோகங்கள் மூலம் பார்க்கிறோம். இரண்டாவது வித்தியாசம் இது முழு ஸ்லேடை மூலம் பார்க்கிறோம். முழு ஸ்லேடை அல்லது பூர்ண ஸ்லேஷம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு வஸ்துக்களை எடுத்துட்டு அந்த ரெண்டு வஸ்துக்களையும் முழு ஸ்லோகத்திலேயும் ஒரே பதங்களை இட்டு அந்த ரெண்டு வஸ்துக்களையும் வர்ணிக்கிறது. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அந்த மாதிரி ஸ்லோகங்களிலே வேதத்தினுடைய வைபவத்தை எப்படி நம்முடைய முன்னோர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு அதற்காக 32 ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து இந்த புஸ்தகத்திலே வைத்திருக்கிறோம். அந்த 32 ஸ்லோகத்திலேயுமே ஏதோ ஒரு ஜோடி வஸ்துக்களுக்கு முழு ஸ்லேடை இருக்கும். அந்த 32 ஸ்லோகங்களில் ஒவ்வொன்றிலுமே வேதத்தினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கும். இதை அந்த புஸ்தகத்தினுடைய முன்னுரையிலே அடியேன் எப்படி தெரிவித்திருக்கிறேன் என்றால், வேறிரு பொருள்களின் வேற ரெண்டு வஸ்துக்களுடைய ஸ்லேடையினால் ரெண்டு வஸ்துவையும் சேர்த்து பேசுவதாலே, சேர்த்து பேசுவதுங்கிறதுனால இந்த அலங்காரத்துக்கு சம்ஸ்கிருதத்துல சமாசோக்தின்னு பேரு. பேசுற வாக்கியம் ஒன்னா இருக்கும், அதுக்கு அர்த்தம் ரெண்டா இருக்கும். இதனால் வேத பெருமை விளங்குவதை வேடிக்கையுடன் ரசிக்க வர வேண்டும் என்றுமை அழைக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் வேத பெருமையை வேடிக்கையோடு ரசிக்க வர வேண்டும். என்ன வேடிக்கை நடைபெறுகிறது என்றால், ஒரு ஜோடி வஸ்துக்களுக்கான பூர்ண ஸ்லேஷம் அப்படிங்கிற வேடிக்கை நடக்கிறது. அந்த வேடிக்கை நமக்கு முக்கியமில்லை, அந்த வேடிக்கை மூலமாக வருகிற வேத பெருமை தான் முக்கியம். ஆனால் அது வேடிக்கையோடு ரசித்தால் இன்னும் நன்றாயிருக்கும், ஆனபடியினாலே பாருங்கள் என்று அழைக்கின்றேன். இப்படி ஒரு முன்னுரையுடன் அந்த புஸ்தகம் தொடங்குகிறது. ஏதோ ரெண்டு வஸ்துக்களுக்கு ஸ்லேஷம் ஏற்பட போகிறதுன்னு சொன்னோம். அந்த மாதிரி 32 ஜோடி வஸ்துக்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று காவிய கல்விக்கும்
சஞ்சீவனி மருந்துக்கும் என்று. மருந்து என்பது கூட முக்கியமில்லை, சஞ்சீவனி மந்திரம் என்று கூட சொல்லலாம். சஞ்சீவனி அப்படின்னா இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வல்ல வஸ்துன்னு அர்த்தம். நமக்கு ராமாயண கதையில ஹனுமான் சஞ்சீவனி பர்வதத்தை தூக்கிண்டு வந்த கதை தெரியும். அந்த பர்வதத்துல சஞ்சீவனி மூலிகை இருந்தது, அதுக்கும் சஞ்சீவனின்னு தான் பேரு. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை மகாபாரதத்துல இருக்கிறது. இதுல மலையோ மூலிகையோ கிடையாது, இது ஒரு மந்திரம், ஒரு வாக்கியம். அந்த மந்திரத்துக்கு இருக்கிற சக்தியினாலே அதை உயிர் போனவர்கள் அருகில் நின்று ஜபித்தால் அந்த உயிர் திரும்பி வருகிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான சக்தி உடைய மந்திரம். அந்த மந்திரங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்காது, மகாபாரத கதையிலேயே கூட எல்லாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அது ஒரு அபூர்வமான அற்புதமான மந்திரமானபடியினாலே அது சுக்ராச்சாரியர் என்ற ஒருவருக்கு மட்டும் தெரிந்திருந்தது. சுக்ராச்சாரியர் யார் என்று கேட்டால் அசுரர்களுக்கு குரு. தேவர்களுக்கு எப்படி பிரகஸ்பதி என்கிறவர் ஆச்சாரியரோ குருவோ அது புரோஹிதரோ, அதுபோல அசுரர்களுக்கு குருவாக புரோஹிதராக ஆச்சாரியராக இருந்தவர் சுக்ரன் என்பவர். இந்த சுக்ராச்சாரியர் பிரகஸ்பதி என்கிறவருக்கு நேர் எதிர்த்தட்டு. பிரகஸ்பதி தேவதைகளுக்கு என்ன உதவியை பண்ணுகிறாரோ அதே உதவியை இவர் அசுரர்களுக்கு பண்ணுகிறார். தேவர்களுக்கு அசுரர்கள் எதிரானவர்கள். ஒரு சமயத்திலே இந்த கதையையே கூட கேட்க போகிறோம், தேவ அசுர யுத்தம் நடந்தது. யுத்தம் என்றால் இரண்டு பக்கத்திலேயும் மரணங்கள் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் இந்த சுக்ராச்சாரியர் தனக்கு சஞ்சீவனி மந்திரம் தெரிந்தபடியினாலே அசுரர்கள் இறந்த உடனே அவர்களுடைய சவத்தை அப்புறப்படுத்தி இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி பிழைப்பூட்டி விடுகிறார் அவர். இந்த மந்திரம் தேவர்கள் தரப்பிலே யாருக்கும் தெரியவில்லை, அதனால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியவில்லை. அதனால் அசுரர்களுக்கு வெற்றி சுலபமாக கிடைக்கிறது. புரோஹிதர் அல்லது குருவினுடைய காரியம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அவர்களுடைய பட்சத்துக்கு வெற்றியை தேடித் தருவதற்கான உபாயங்களையெல்லாம் கற்றுத்தருவது. அந்த உபாயங்கள் யாக யஜ்ஞங்களாகவும் இருக்கலாம், மந்திர ஜபங்களாகவும் இருக்கலாம், எத்தனையோ விதங்களில் ஜெயத்தை அடையலாம். அந்த வழிகளை சொல்லித்தருவார் புரோஹிதர். இந்த விஷயத்திலே சுக்ராச்சாரியர் என்கிற அசுர புரோஹிதர் மற்றவர்களை மிஞ்சிவிட்டார். எப்படி அவரால் விஞ்ச முடிந்தது என்றால் இந்த மந்திரம். இது யாருக்கும் அவர் சொல்லித்தரவில்லை. அவருக்கு எப்படி கிடைத்தது என்பது கூட மகாபாரதத்திலே வருகிறது. தபஸ் பண்ணுகிறார், பரமசிவனை உகப்பிக்கிறார், பரமசிவனிடமிருந்து இந்த மந்திரோபதேசத்தை பெறுகிறார் சுக்ராச்சாரியர். அதை பயன்படுத்தி அசுரர்களுக்கு உதவி புரிகிறார். அப்படிப்பட்ட விசேஷமான ஆச்சரியமான சஞ்சீவனி மந்திரம் என்று ஒன்று நாம் பார்க்க போகிற ஸ்லேடையிலே ஜோடி இருக்க வேண்டும் அல்லவா. ஸ்லேடை என்றால் இரண்டு வஸ்துக்களுக்கு ஒரே வாக்கியத்தாலே சொல்வது.
அதிலே இன்றைய இப்பொழுது பார்க்க போகிற ஜோடியிலே ஒன்று இந்த சஞ்சீவனி மந்திரம் என்பது. இன்னொன்று காவிய கல்வி அப்படிங்கிறது. சம்ஸ்கிருதத்தில் சாகித்யம் என்று சொல்வார்கள், இலக்கியம் என்கிற கல்வி. காவியங்களை பற்றி காவியங்களிலே நிறைய பாராட்டுகள் உண்டு. அதிலே ஒன்று பிரம்மானந்த சப்ரம்மச்சாரி காவியானந்த ரசகா என்று, காவியத்திலிருந்து எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் என்றால் அதற்கு ஒரு உதாரணமாக பிரம்மானந்தத்தை தான் சொல்ல முடியும். பிரம்மானந்தம் என்பது பரிபூர்ண பிரம்மானுபவத்தினாலே மோட்சத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே, அது போன்றதொரு ஆனந்தத்தை ஒரு நல்ல காவியமானது நமக்கு கொடுத்து விடுகிறது. சற்று மிகைப்படுத்தி கூறினதாய் இருந்தாலும் கூட காவியத்திலிருந்து கிடைக்கும் இன்பத்தை இப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறார்கள். அந்த காவிய கல்வி ஒரு பகுதி ஒரு பக்கமும், சஞ்சீவனி மந்திரம் இன்னொரு பக்கமும் இருக்க, ஒரு கவி சூக்தி மஞ்சரி என்ற தன்னுடைய காவியத்திலே இவ்விரண்டையும் சேர்த்து பேசுகிறான், சிலேடையாக பேசுகிறான். ஒரே ஸ்லோகத்திலே இரண்டுக்கும் பொருந்தும்படியாக பதங்களை இட்டு பேசுகிறான். அந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு வேத வைபவத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு பிராச்சீனமான கவியினுடைய ஸ்லோகம். சுபாஷித கொத்துகள் நிறைய சங்கலனங்கள் கிரந்தங்கள் இருக்கின்றன. அந்த கிரந்தங்களில் பலவற்றிலே இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். எவ்வளவோ முக்தகங்களான ஸ்லோகங்களும் உண்டு இந்த சுபாஷித சங்கிரக புஸ்தகங்களிலே. அதிலே ஒன்று இது, சப்த சத்யைவ குர்வாணா சர்வதானவ நிர்வ்ருதிம் காவ்ய வித்யா ஸ்ருதிகதா ஸ்யான்மிருதஸ்யாபி ஜீவனி. சின்ன ஸ்லோகம்தான். ஸ்லோகங்களில் எத்தனோ விரத்தங்கள் இருக்கின்றன. இது எல்லா விரத்தங்களிலேயும் தற்போது புழக்கத்தில் இருக்கிற விரத்தங்கள் எல்லாவற்றிலேயும் சின்னதானது. இது ஒரு பாதத்துக்கு எட்டே எட்டு எழுத்து. இருந்தாலும் கூட இதிலே நிறைய பொருள் செறிவு இருக்கிறது, நிறைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றன. முதல் அர்த்தம், முதல் பொழிப்புரை பார்த்தால் இது காவிய கல்வி, காவிய வித்யா என்று இங்கிருக்கிறதே, அந்த காவிய வித்யா பற்றியது. காவிய வித்யா பற்றி என்ன சொல்கிறார் என்றால், இங்கே இரண்டாவது அர்த்தம் எழுதியிருக்கேன், சாகித்ய கல்வி என்பது சப்த சக்தியைவ. சப்தத்துக்கு ஒரு சக்தி. சக்தினா என்ன அப்படின்னா, ஒரு சொல் அதனுடைய பொருளோடு என்ன தொடர்பு வைத்திருக்கிறதோ அதற்கு சக்தி என்று பெயர். உதாரணமா கடம்னு ஒரு பதம், அது பல்லாய் பானை அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது என்றால், இந்த பதம் கடங்கிற பதமானது இந்த பானைங்கிற அர்த்தத்தை தருகிறது அப்படிங்கிற விஷயம் இருக்க, அது இந்த சப்தத்தினுடைய சக்திங்கிறோம். கட சப்தத்தினுடைய சக்தி கட சப்தத்துக்கு பானைங்கிற அர்த்தத்தை தருகிறது. பட சப்தத்தினுடைய சக்தி, ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு, அது அதனுடைய அர்த்தத்தோடு கூட சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ சப்தங்களுடைய சக்தி இருக்கே அர்த்த சம்பந்தம் அப்படிங்கிற சக்தி, அதனாலேயே இந்த சாகித்ய கல்வியானது நமக்கு இன்பத்தை தருகிறது. இன்பம்ங்கிற பதம் எங்க இருக்குன்னா, இரண்டாவது பாதத்துல நிர்வ்ருதிம் அப்படின்னு இருக்கு.
நிர்வர்த்தினா ஆனந்தம் சுகம் நிம்மதி. இந்த கல்வி காவிய வித்யா அப்படிங்கிறது நமக்கு நிர்வர்த்தியை தருகிறது. எப்படி தருகிறது என்று கேட்டால், சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தங்களோடு இருக்கிற தொடர்பு மூலமாக, அதாவது அந்த காவியத்தில் இருக்கிற சப்தங்களுக்கு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அது உயர்ந்த காவியமாக இருக்கிறபடியினாலே ஆனந்தம் ஏற்படுகிறது அர்த்தமானது. சர்வதா நவ நிர்வத்திம், சர்வதா சதா சர்வகாலமும், நவ புதுஷான நிர்வத்தி இன்பம். காவியம் வாசிக்கிறவர்களுக்கு முன்ன போன புஸ்தகத்திலே போன மாசத்திலே சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த இன்பம் ஏற்படாது. நவ நிர்வத்தி, புதுசு புதுசாக வேடிக்கையாக பேசுகிறார்கள் காவியத்திலே, அதனாலே இன்பம் வருகிறது. எப்பொழுதும் இன்பம் வருகிறது. சர்வதா நவ அப்படிங்கிறது ஒன்னுக்கு ஒண்ணு முரணா கூட வச்சுக்கலாம். புதுசான இன்பத்தை தருது, ஆனா எப்பவுமே தருது அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் அந்த காவியத்தை வாசிச்சா கூட ஏற்கனவே ஏற்பட்ட இன்பமே கூட புதுசானது மாதிரி இருக்கு. அவ்வளவு தூரம் சாகித்யத்திலே ரசம் அதிகம். காவிய வித்யா ஸ்ருதி கதா, மூணாவது பாதம். இந்த காவிய வித்யா இருக்கே இலக்கியம், அது ஸ்ருதி கதா காதிலே விழுந்தால் நமக்கு இன்பம் ஏற்படுகிறது. அதை கேட்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியிலே என்ன ஆகிறது, ஸ்யான்மிருதஸ்யாபி ஜீவனி. இது கொஞ்சம் மிகை பேச்சுதான். இறந்தவன் கூட பிழைத்து துள்ளி வருவான். காவிய ரசம்ங்கிறது அவ்வளவு அதிகமாயிருக்கு. இவ்வளோ வேடிக்கையா ஒரு கவி பேசினாரே அப்படின்னு அந்த பேச்சை கேட்டால் மூர்ச்சந்த சேலை இருக்கிறவன் கூட அதை ரசிக்கிறதுக்காக பிழைச்சி வந்துடுவான் அப்படின்னு. சரி, ஒரு அர்த்தமாச்சு. இப்போ இன்னொரு அர்த்தம், சுக்கராச்சாரியர் சொன்ன அந்த சஞ்சீவனி மந்திரத்தை பத்தின அர்த்தம். இங்க சுக்கராச்சாரியர் அப்படிங்கிற பதம் எங்க பிரஸ்தாபம் இருக்கு அப்படின்னு கேட்டா, சுக்கராச்சாரியருக்கு காவியர்னு ஒரு பேரு. கவியும் கூட சொல்வா, காவியன்னு கூட சொல்வா. காவிய வித்யா அப்படின்னா இந்த சுக்கராச்சாரியருக்கு தெரிஞ்சிருந்த வித்யா, அதுதான் சஞ்சீவனி வித்யா. விளக்கமாகவே சியான் மிருதஸ்ய ஜீவனி அப்படின்ட்டு கடைசி பாதத்துல இறந்து போனவனை உயிர்ப்பிக்கிற வித்யை அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சொல்லியாச்சு. அந்த வித்யை இருக்கே வித்யன் மந்திரத்துக்கு பேரு. பல இடங்கள்லயும் வித்யா அப்படின்னு சொன்னா மந்திரம், வித்யா பிராமணமே தியாக அங்கெல்லாம் கூட. அந்த மந்திரமானது ஸ்ருதி கதா காதிலே பட்டதானால், அதாவது எவன் மிருத்தனோ அவனுக்கு காதல் விழும்படியாக அந்த மந்திரத்தை சொல்லணும், அப்ப அவன் உயிர் பழிச்சுக்கிறான். மிருத்தனுக்கு எப்படி காதல விழும் அப்படின்னா, மிருத்தனா இருந்தா கூட அவன் ஜீவிச்சிருக்கிறதா நினைச்சுண்டு அவன் காதல் அதை போட்டோம்னா அவன் பழிச்சு எழுந்துடுறான். ஸ்ருதி கதா ஸ்யான் மிருதஸ்யாபி ஜீவனி. இப்ப முதல் பாதம் எப்படி ஓட்டுறது அப்படின்னா, சப்த சத்யைவ குர்வாணா. அந்த மந்திரங்கள்லாம் எப்படி பலன் அடிக்கிறதுன்னா, முக்காவாசி மந்திரங்களுக்கு நமக்கு அர்த்தமே தெரியாட்டா கூட பரவாயில்ல. அந்த மந்திரங்கள்ல இருக்கிற சப்தம் இருக்க, இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து அப்படின்ற ஒலி, அதுக்கே அவ்வளவு சக்தி இருக்கு. சக்தின்னு ஆற்றல், திறமை,
சப்தத்துக்கு சாமர்த்தியம் அந்த சப்த சக்தியினாலேயே இது சர்வதானவ நிர்விருத்தியை பண்ணுகிறது. இங்கே சர்வதானவ அப்படிங்கறத வேத வேற விதமா பதத்தை பிரிக்கிறோம். முதல்ல அர்த்தம் சொல்லிட்டே சர்வதா நவ அப்படின்னு பிரிச்சோம். எப்பவும் புதுசு புதுசா சந்தோஷம் வரும் அதுல அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்றோம், சர்வ தானவ அப்படின்னு பதம் பிரிக்கிறோம். தானவர்கள்னா அசுரர்கள், சர்வ தானவர்னா எல்லா அசுரர்களுக்கும் நிர்வருத்தி இன்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சுக்கராச்சாரியர்கிட்ட இருக்கிற சஞ்சீவனி மந்திரமானது எல்லா அசுரர்களுக்கும் இன்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப என்னாச்சு, வார்த்தை என்னவோ ஒரே வார்த்தை தான், சப்த சக்தியைவ குர்வானா சர்வ தானவ நிர்வருத்தி அப்படின்ட்டு. ஆனா சக்திங்கிறதுக்கு வெவ்வேறு அர்த்தம் சொன்னோம். அர்த்தத்தோட சம்பந்தம் அப்படிங்கிற அர்த்தத்தை இலக்கிய பட்சத்துல சொல்லும் பொழுது சொன்னோம். ஆனா சப்தத்துக்கே இருக்கிற ஒரு ஆற்றல் அப்படிங்கிற அர்த்தத்தை மந்திர விஷயமா சொல்லும் போது சொன்னோம். அதே மாதிரி தேவதானவ சர்வ தானவ அப்படிங்கிறத சர்வதா நவான் பிரிக்கிறதா சர்வ தானவான் பிரிக்கிறதா ரெண்டு விதமாகவும் பிரிக்கலாம். ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு அர்த்தத்தை கொடுக்கறது. நம்ம ரெண்டு விஷயங்களை பொருள்களை பேசுறதுக்கே அது சௌகரியமாச்சு. காவிய அப்படிங்கிறதுக்கு சுக்கராச்சாரம் ஒரு அர்த்தம் சொன்னோம். அப்புறம் இலக்கியம் சாகித்யம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொன்னோம். ஸ்ருதி கதாக்கு இப்ப இதுவரைக்கும் காதுங்கிற அர்த்தத்தை தான் சொன்னோம் ரெண்டு இடத்துலயுமே. அதாவது நல்ல வசந்த காவியங்கள்லாம் காதல விழுந்ததுன்னா அதை கேட்டு கேட்டு நம்மளுக்கு இன்பம் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம். இந்த சுக்கராச்சாரம் சொல்ற மந்திரமானது காதல போட்டு வச்சோம்னா உழைச்சொன்றுவான் அப்படின்னு ரெண்டு இடத்துலயும் காதுன்னு அர்த்தம் சொன்னோம். இப்ப என்ன பண்ண போறோம், ஸ்ருதிங்கிறதுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை வச்சுண்டு இந்த மொத்தத்துக்குமே மூணாவது அர்த்தம் ஒண்ணு சொல்லலாம். அந்த வேதத்திலேயே காவிய வித்யா இருக்கிறது. வேதத்திலே இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் கூட காவியத்து ஸ்லோகங்கள் போல நிறைய குணங்களும் அலங்காரங்களும் கொண்டவை. காவியம் நமக்கு எந்த மாதிரி ரசத்தை கொடுக்குமோ அதே மாதிரி வேத மந்திரங்களும் கூட கொடுக்கும். நமக்கு ஏன் காவியம்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுல உபமா அலங்காரம் இருக்கு, உத்ரேட்ச அலங்காரம் இருக்கு, ரூபக அலங்காரம் இருக்கு. ஒவ்வொரு அலங்காரமும் வரைச்ச அது சொல்ற விதமே, ஒரு கருத்தை அந்த கவி தெரிவிக்கிற விதமே நமக்கு ரொம்ப ஆவர்ஜகமா இருக்கு. அதனால காவியத்துல ரசம் வருது. அதே மாதிரி வேத மந்திரத்துக்கே கூட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கச்ச அட இப்படியா அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகான கருத்தெல்லாம் அதுல இருக்கா. அதுலயும் அலங்காரங்களுக்கெல்லாம் குறவில்லை வேதத்திலேயும். வேதமே ஒரு பெரிய சாகித்யம் தான், காவியம்தான். அதனாலே காவிய வித்யா ஸ்ருதி கதா அப்படின்னுச்ச வேதத்துல இருக்கிற காவிய கல்வி இருக்க, வேதத்தையே ஒரு சாகித்யமாக நினைத்து இலக்கியமாக நினைத்து ரசிக்க போகிறவனுக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே அதை பத்தின பேச்சு. அது சப்த சக்தியைவ குர்வானா, சப்தத்துக்கு அர்த்தத்தோடு இருக்கிற சம்பந்தத்தை வச்சுண்டு அதனாலே இந்த ஆனந்தம் நமக்கு ஏற்படுகிறது. இப்ப சப்த சக்திங்கிறதுக்கு நம்ம ரெண்டு அர்த்தம் சொன்னோமே. ஒண்ணு வந்து அர்த்தம் தெரியாட்டா போகிறது, சப்தத்துக்கே ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு வந்து அந்த அர்த்தத்தோடு சப்தத்துக்கு இருக்கிற சம்பந்தத்துக்கு தான் சக்தியின் பேருன்னு ஒரு அர்த்தம் ரெண்டு சொன்னோமே. வேதத்துக்கு சொல்லச்சு இந்த ரெண்டுமே வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டா வேத மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாட்டா கூட அதெல்லாம் மந்திரங்கள் ஆனப்படினால அந்த சப்தத்துக்கே ஒரு சக்தி இருக்கிறது. அது நமக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். என்னென்ன பலன்கள்னா, நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய பாவங்களை போக்கும், நமக்கு நல்ல புண்ணியங்களை தரும், பகவத் பிரீத்தியை ஏற்படுத்தும். அர்த்தம் தெரியாட்டா போறது. இன்னொன்னு அதிலிருந்து காவிய வித்யா ரசம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா சப்தத்துக்கு அர்த்தத்தோடு இருக்கிற சம்பந்தம்ங்கிற சக்தி அதன் மூலமா அர்த்தம் தெரியும்.
அப்படி அர்த்தம் தெரிஞ்சண்டா அதனால ஒரு நிர்விருத்தி ஏற்படுகிறது ஆனந்தம் ஏற்படுகிறது சர்வதா நவ நிர்விருத்திம் எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசான இன்பங்களை எல்லாம் தருகிறது அந்த வேதத்தில் இருக்கிற சாகித்யம் இங்கே சான் மிருதஸ்யாபி ஜீவனிங்கிறதுக்கு இறந்தவனுக்கும் ஜீவனம் தருங்கிறதுக்கு கொஞ்சம் அர்த்தம் வேறையா சொல்லணும் வேதத்தை பத்தி சொல்லச்ச என்னன்னு கேட்டா அது வந்து இறந்தவனை உயிர் பூட்டும்ன்ற அந்த அர்த்தம் கிடையாது இறந்தவனுக்கு இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே பரலோக வாழ்க்கை அது மிருதனுடைய பிற்கால ஜீவனம் அந்த ஜீவனத்தை ஒழுங்குபடுத்தி தருவது இந்த வேதம் வேத மார்க்கத்திலே ஒருவன் வாழ்ந்தானால் இறந்த பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை அவனுக்கு வேண்டாம் மிருதஸ்யாபி ஜீவனி சியாத் இந்த வேத வித்தியானது வேதத்திலே இருக்கிற காவிய வித்தியானது இறந்த பிறகும் கூட இவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும் இப்ப நாலாம் பாதத்துக்கு வேற விதமா அர்த்தம் சொல்லிட்டோம் இப்படி இந்த ஸ்லோகமானது மூணு அர்த்தத்தை தருகிறது அது எப்படி ஒரே வாக்கியத்துக்கு ரெண்டு மூணு வெவ்வேறு அர்த்தங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம மூணு வழிகள் பார்த்துருக்கோம் ஒன்னு பத பிரிவில வித்தியாசம் வருது சர்வதா நபவா சர்வ தானபவான்னு ரெண்டாவது இரட்டை பொருள் பதம் நிறைய இருக்கு சக்திங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் காவியாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இன்னும் முதல் பாதத்துல நிர்வர்த்திக்கு மாத்திரம் ஒரே அர்த்தம் சொன்னோம் அது கூட ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் இப்ப நம்ம சொல்லல இப்படி பல பதங்களுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுனால மூணாவது உபச்சார வழக்குன்னு ஒண்ணு இருக்கு இப்போ சியான் மிருதஸ்யாபி ஜீவனி அப்படின்னா நாலாம் பாதத்துக்கு மிருதாக்கு ரெண்டு அர்த்தமா ஜீவனிக்கு ரெண்டு அர்த்தமா ரெண்டு அர்த்தம் கிடையாது பதங்களுக்கு ஆனா தாத்பரியத்துல வெவ்வேறு அர்த்தம் வந்துருது ஒரு தாத்பரியத்துல இறந்த பிறகு நடக்கிற ஜீவனம் இருக்க அதைக்கு நன்றாக ஏற்படுத்தி தருகிறதுன்னு சொல்றோம் இன்னொரு தாத்பத்துல இறந்து போனவனுடைய தற்கால ஜீவனம் இருக்க அதையே திரும்பி வாங்கி தருதுன்னு சொல்றோம் அதனால மூணாவது அர்த்தத்துல ஒரு உபச்சார வழக்கு சாகரம் கூட பழிச்சு வந்துருவான் அப்படின்னா அவ்வளவு தூரம் இதுல ஆச்சரியம் இருக்கு ரசம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக சொல்ற வழக்கு அப்படின்னு சொல்றோம் இப்படி எல்லாம் விதம் விதமா காரணங்கள்னால நிறைய அர்த்தங்கள் கிடைக்கிறது இப்போ நம்ம பார்க்க போறது இவ்வளவு வேடிக்கையை பண்ணி வெவ்வேறு அர்த்தங்களை ஒரே ஸ்லோகத்துல வரவழிக்கிறதுனால வேதத்தை பத்தி நமக்கு என்ன பெருமை தெரிகிறது அப்படின்ட்டு முதல்ல ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு பெருமை தெரிகிறது வேதத்துக்கு சப்த சக்தியைவ குருவானா அப்படின்னா அதுல ஒரு வேத பெருமை ஒலியினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது வேத சப்தங்களுக்கு மற்ற சப்தங்களுக்கு இல்லாதபடியான ஒரு திறமை இருக்கிறது ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றல் குறையக்கூடாது என்பதற்காகத்தான் வேதத்தை நாம் போற்றி போற்றி காப்பாற்றி வைத்துக் கொள்கிறோம் தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் அதை அனுப்பாமல் அதை பற்றி முதல் பாதம் பேசுகிறது இரண்டாவது பாதம் சர்வதா நவநிர்விருத்தி என்கிறது எப்போதும் புது இன்பம் கிடைக்கும் இது அப்படின்ட்டு வேதத்திலிருந்து இன்பம் எப்படி கிடைக்கும்னா காவியத்திலிருந்து கிடைக்கிற அந்த வழியிலையும் கிடைக்கும் இன்னொரு வழி கூட இருக்கு அது பரலோக சுகத்தையும் அது அந்த வேதம் அடங்கி பரலோக சுகங்கிறதும் இந்த இன்பங்கிற வார்த்தையில அடங்கிறது வேதத்திலிருந்து பரலோக சுகமும் கிடைக்கிறது வேதங்கள் வேள்விகள்லாம் ஸ்வர்காதிகளை நாம் எப்படி அடைய முடியும் என்பதற்கான வழியை காண்பிக்கிறபடினாலே அதனாலே நிர்வர்த்தி தருகிறது வேதம் மூன்றாவது காவிய வித்யா இலக்கிய நேயம் வேதத்திலே ரொம்ப அதிகமாக இருக்கிறது ரசித்து கொண்டே இருக்கலாம் நாலாவது மரணத்துக்கு பின்னாலே இருக்கிற வாழ்க்கை இருக்கிறது அதை நல்லபடியாக அமைத்து தரும் வேதம் என்பது இப்படி நாலு பாதங்களிலேயும் நாலு வேத பெருமைகளை பேசுவதாக அமைத்து அதே சமயத்திலே சுக்கராச்சாரியருடைய சஞ்சீவனி மந்திரத்துக்கும் காவிய கல்வி அப்படிங்கிற வித்யைக்கும் சேர்த்து ஸ்லேடையாக ஒரு ஸ்லோகம் அமைந்ததை பார்த்தோம் மகாபாரதத்திலே இந்த சுக்கராச்சாரிய சஞ்சீவனியை பத்தி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொன்னோம் அந்த கதையை இப்ப லேசாக பார்ப்போம்
இந்த கதை மொத்தம் இந்த ஸ்லோகத்துக்கு தேவை இல்லை இருந்தா கூட பிரசங்காத் மகாபாரதத்து கதை கதையை கூட மொத்தம் பார்க்க போறதில்லை அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை அந்த கதையை நான் முதல்ல எங்க வாசிச்சேன்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சார் ராஜாஜி எழுதின வியாசர் விருந்து அப்படிங்கிற புஸ்தகத்துல அந்த கதையை முதல்ல ரசிச்சேன் கசன்னு ஒருத்தன் இருந்தான் பிரகஸ்பதிக்கு புத்திரன் வாலிபன் அழகன் யுவா பிரகஸ்பதி யாரு தேவர்களுக்கு புரோகிதர் தேவர்களுடைய கோஷ்டிக்கு எதிர்கோஷ்டி அசுரர்களுடையது அங்கே குருவா இருக்கிறவர் சுக்கராச்சாரியர் இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டா நம்ம கிழமை எல்லாம் சொல்லத்தே ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுல வியாழக்கிழமைக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை வருது இல்லையா அந்த வியாழக்கிழமை குருவாரம் பிரகஸ்பதியை ஒட்டினது பிரகஸ்பதி வாசரம் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை சுக்கராச்சாரியர் சுக்கரவாரம் சொல்றோம் அடுத்தடுத்த கிழமைகளுடைய பெயர்கள் ரெண்டு பேர் சுக்கரருக்கு ஒரு வித்தியை தெரிஞ்சிருந்தது பிரகஸ்பதிக்கு தெரியாததான ஒரு வித்தியை அதன் பெயர் மிருத சஞ்சீவனி வித்யை என்று ஒரு மந்திரம் தான் அது தேவாசுர யுத்தத்துல அசுரர்களுக்கு உயிர் போயிடுத்துன்னா இந்த மந்திரத்தை வச்சு அவரை உயிர் மூட்டி விடுவார் அவர் இந்த பிரகஸ்பதி என்ன பார்த்தார் நம்ம கட்சியில இந்த பலம் இல்லை மந்திர பலம் அதை எப்படியாவது நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய புத்திரன் இருக்கானே கசன் அவனை அந்த சுக்கராச்சாரியர்கிட்ட அனுப்பினார் கச்சன் பார்வைக்கும் நன்னா இருந்தான் குணங்களும் அவனுக்கு ரொம்ப வசந்த குணங்களா இருந்தது அவன் சுக்கராச்சாரியர்கிட்ட போய் சேவிச்சு பணிவா நானே உங்களுக்கு சிஷ்யனா இருக்க விரும்புகிறேன் உங்களுடைய பெருமையை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்றான் ஆரம்பத்துல வந்து அந்த மிருத சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லி கொடுன்னு கேட்கல கேட்டா சொல்லி தரவும் மாட்டார் குறிப்பா எதிர்கோஷ்டிக்காரனுக்கு சுக்கராச்சார் கச்சனை தன்னுடைய மாணவனா சேர்த்துக்கச்ச இவர் பிரகஸ்பதி பிள்ளைன்னு தெரிஞ்சுட்டேதான் சேர்த்துக்கிறார் அதனால என்ன ஆயிடுறது அவ கோஷ்டியிலேயே அசுராளுக்கு சுக்கராச்சார் ஏன் இவனை சேர்த்துக்கிறார் மாணவனா வித்யார்த்தியா ஏன் வச்சுக்கிறார் இவ சிஷ்யனா வேண்டாமேங்கிற ஒரு எண்ணம் வாழ்க்கெல்லாம் இருக்கு இருந்தா கூட இவனுக்கு இவருக்கு கச்சனை பிடிச்சிருந்தது சேர்த்துட்டார் இது பத்தின்டே இருக்கு அசுராளுக்கோ கச்சனை பிடிக்கல கச்சனோ சுக்கராச்சார் அப்பெல்லாம் வாசிக்கிறதுன்னா குருகுல வாசம்தான் சுக்கராச்சார வீட்டுல அவருடைய ஆசிரமத்துல கச்சன் தங்கி வாசிச்சுட்டு இருக்கான் சிறகாலம் ரொம்ப வருஷ கணக்குல பல வருஷம் இது நடுவுல என்ன இருந்து இவன் வந்த காரியம் வேற எப்படியாவது அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை இவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு இவன் வந்திருக்கான் ஆனா நம்ம நினைக்கிறபடியே எல்லாம் ஆறதில்ல இவனும் நேரடியா அவர்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கல வேற என்னென்னவோ கத்துட்டு இருக்கான் அந்த சுக்கராச்சாருக்கு ஒரு பொண்ணு தேவயானின்னு பேரு அவள் வந்து இந்த கச்சன் கிட்ட ரொம்ப பிரீத்தி வச்சுக்க ஆரம்பிச்சா இந்த காதல் இதெல்லாம் எதிர்பார்க்கல கச்சன் வந்த காரியம் வேற இங்க பார்த்தா ஆச்சாரியனுடைய பொண்ணும் இவனை விரும்புறான் இவன் அவளை விரும்புறானா இல்லையா அப்படின்னா விரும்பாம வெறுக்கல இருந்தா கூட இவன் வந்திருக்கிற காரியம் வேற அதுக்கு உபரோதமா எதுவும் பண்ணக்கூடாது அவள் இவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால அவளுக்கு சில புஷ்பங்கள்லாம் பறிச்சு கொண்டு கொடுப்பான் அவன் இன்னொரு உபகசை கூட வருது அவளை எங்கேயோ கணத்துல விழச்ச காப்பாத்துறான் அப்படின்லாம் ஆனா என்ன ஆக போறது கடைசியில தான் வந்த காரியம்
ஒரு விதமா நிறைவேறுறது அதுவே ஒரு வேடிக்கையான கதை. அதுக்கப்புறம் இந்த தேவயானி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டான். இது அவளுக்கு ரொம்ப வயதரிச்சல் ஏற்படுத்துறது. என்னது என்ன உயிர் காப்பாத்திருக்க, எனக்கு புஷ்பம் எல்லாம் கொண்டு வரான், நான் விரும்புறேங்கிறது தெரிஞ்சிருக்கான், நான் என்ன சாதாரண பொண்ணா, ஆனானப்பட்ட சுக்ராச்சாரியருடைய பொண்ணு, கடைசி நிமிஷத்துல வேண்டாங்கிறானே அப்படின்ட்டு அவளுக்கு கோபம் வந்தது. சாபம் கொடுத்துட்டார், அந்த வித்யை உனக்கு பலன் அளிக்காதுன்ட்டு. இவனுக்கும் கோபம் வந்தது, பதிலுக்கும் சாபம் கொடுத்துட்டான். அந்த கதை இன்னும் கூட நீளமா போயிட்டே இருக்கு. அது பெரிய கதை மகாபாரதத்துல. இவன் எப்படி அந்த வித்தியை கத்துண்டான் அப்படிங்கறதே கூட பெரிய கதை. இவன் கத்துக்கிறதுக்கே அந்த காதல் தான் உபயோகமா இருந்தது. அந்த காதலை இப்படி எல்லாம் உபயோகப்படுத்திட்டு கடைசியில கால வரலாமோ? கச்சன் பண்ணினது சரியா தப்பா, இதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கிற எல்லா கதைகள்லையும் போல ரெண்டு விதமாவும் பேசிட்டு இருக்கலாம் நம்ம. அந்த முழு கதை நமக்கு இப்ப வேண்டாம். இந்த அளவுக்கு கதை எதுக்காக வேணும்னா, அந்த மிருத சஞ்சீவனிங்கிற மந்திரம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு. கடைசியில என்ன நடந்தது தெரியுமோ? தேவதைகளுக்கு அந்த மந்திரம் உபயோகக்கரமா போய் சேரல. இவ்வளவு பிரயத்னங்கள்லாம் பண்ணியும் அதுக்கப்புறம்தான் அமிர்த மதனம் நடக்கிறது. அமிர்தங்கிற ஒரு வஸ்து தேவதைகளுக்கு மாத்திரம்தான் உண்டு, அசுராளுக்கு கிடையாதுன்னாருது. அதனாலதான் அவளுடைய பலம் கொஞ்சம் ஏறுறது. இப்போ 32 ஸ்லோகங்கள் மூலமா வேத வைபவத்தை பேசுறதா இந்த புஸ்தகத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப 2வது ஸ்லோகம். வர்ணானு பூர்வி சுபகேன காலே பவ்யாம் ஸ்ருதிம் பாவயதா யதாவத் தஹரஸ்ய சம்ஸ்தானம் இவான்வகார்ஷீத் கண்டேன சா காஞ்சன கம்புபாசா. இந்த ஸ்லோகம் யாதவாபியுதயத்தில் இருக்கிறது. சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் இது. இதுல எந்த ரெண்டு வஸ்துக்களை எடுத்துட்டு இருக்கார் ஒரே வாக்கியத்தினால பேசுறதுக்கு அப்படின்னா, ஒரு வஸ்து ருக்மிணி தேவியனுடைய கழுத்து. ருக்மிணி இன்மதான் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறார். அவ கல்யாணத்துக்கு சித்தமான பெண்ணா இருக்கச்ச அந்த ருக்மிணியை வர்ணிக்கிறார். அவளுடைய கழுத்து வர்ணனை வரைச்ச இந்த ஸ்லோகம் இருக்கு. அது எது போல இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பிரணவ மந்திரத்தை எடுத்துக்கிறார். பிரணவம் என்றதே ஒற்றை எழுத்து மந்திரம், ஓங்கார மந்திரம், தார மந்திரம் அப்படின்னு அதுக்கு மந்திரத்துக்கு நிறைய பேர் இருக்கு. ஏகாட்சர மந்திரம், தார மந்திரம், பிரணவ மந்திரம், ஓங்கார மந்திரம் அப்படின்ட்டு. அதுவும் இந்த ருக்மிணி கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல போறார் இப்போ இந்த ஸ்லோகத்துல. அதன் மூலமாக வேதத்தினுடைய பெருமையை பேசுகிறார் இதுல. அதை இப்ப ரசிக்க போகிறோம். இந்த ரெண்டுக்கும் என்னென்ன சாமியங்கள் இருக்கு அப்படின்னா, ரெண்டுமே, அதாவது ஓங்கார மந்திரம்னு ஒன்னும் ருக்மிணி தேவியனுடைய கழுத்துங்கிறது ஒன்னும், ரெண்டுமே வர்ணானுபூர்வி சுபகா. ரெண்டுமே வர்ணானுபூர்வி சுபகம்னா, வர்ணாங்கிற பதத்துக்கு வெவ்வேறு அர்த்தம் வச்சுக்கணும். ருக்மிணி கழுத்தை பத்தி சொல்லும் பொழுது கழுத்திலே அவர் சில பூச்சுகள் பூசிட்டு இருப்பா. இப்ப கூட ஸ்திரீக்கள்லாம் சந்தனம் பூசிக்கிறதுனா கழுத்துல தானே பூசிக்கிறா, புருஷாலெல்லாம் மார்பில பூசிக்கிறா, ஸ்திரீக்கள்லாம் கழுத்துல பூசிக்கிறா, பூச்சுகள்லாம் கழுத்துல நடக்கிறது. அவ கழுத்துல வேற சில குங்குமம் முதலிய வர்ணங்களை எல்லாம் கூட பூசிக்கிற வழக்கம் உண்டு. அதனாலே அந்த கழுத்து சுபகமாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மந்திரத்துல வர்ணன்னா எழுத்துன்னு பேரு அர்த்தம். எழுத்தினுடைய ஆணுபூர்வி இருக்குன்னா, ஆணுபூர்வின்னா எது முன்ன எது பின்னங்கிற ஒரு பௌர்வாபரிய கிரமம். அது இந்த ஒத்த எழுத்து மந்திரத்துல வாஸ்தவத்துல 3 எழுத்து இருக்கு. அந்த ஒரு எழுத்துக்குள்ள ஆ உம் அப்படின்னு 3 எழுத்தா பிரிஞ்சிருக்கு.
அதுல ஒரு கிரமம் இருக்கு முதல்ல ஆ இரண்டாவது மு உ மூணாவது இம்னு அந்த வர்ணானுபூர்வி வாஸ்தவமாக எழுத்து பட்டியல் இருக்க ஆ இ உ அந்த பட்டியல்ல ஆ உ ம் அப்படிங்கிற மூணும் எந்த ஆணுபூர்வியில வருமோ எது முன்ன வரும் எது பின்ன வரும் அப்படின்னு சொல்லி அகராதிகள்லாம் எப்படி போட்டிருக்காளோ அதே கிரமத்துலதான் இந்த மந்திரத்திலையும் வந்திருக்கு. ரெண்டாவது ஒப்புமை ரெண்டுக்கும் ரெண்டும் ஸ்ருதியை உண்டாக்கும் அப்படின்னு. எந்த ரெண்டும் ருக்மிணியினுடைய கழுத்திலேருந்து ஸ்ருதி வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சங்கீதத்துல தாளம் ராகம் அது மாதிரி ஸ்ருதி அப்படின்னு ஒரு பரிபாஷ பதம், ஸ்ருதி சேர்றதா அப்படின்னு கேட்போம். ருக்மிணி தேவியினுடைய கழுத்திலேருந்து ஸ்ருதி வருது அப்படின்னா அவ ரொம்ப அழகா பாட்டு பாடுவா, பாட்டுக்கு தேவையான ஸ்ருதி அங்க வருது அப்படின்ற அர்த்தம். இங்க பிரணவ மந்திரத்திலேருந்து ஸ்ருதி வருது அப்படின்னா ஸ்ருதிங்கிறதுக்கு வேதம்னு அர்த்தம். வேதம் பிரணவ மந்திரத்திலேருந்து வருது அப்படின்னா பிரணவ மந்திரம்ங்கிறது ஒரு விதை மாதிரி, விதையிலிருந்து மரம் வர மாதிரி பிரணவத்திலிருந்து அப்படி விரிஞ்சுண்டு வேதம் உண்டாயிடும். மூணாவது ரெண்டும் சங்கு போல இருக்கும் அப்படின்ட்டு, இது உருவம். அந்த கழுத்து சங்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி கழுத்த சங்கு போலன்னு சொல்ற வழக்கம் என்னன்னு கேட்டா, சங்குக்கு நடுவுல கோடுகள்லாம் இருக்க மாதிரி கழுத்துல சில மடிப்புகள்லாம் வருது. சங்க பார்த்தாலே நடுவுல வரி சங்குன்னு வரி இருக்கும் அதுல. அப்புறம் சங்குல இருந்து சத்தம் வர மாதிரி கழுத்துல இருந்து சத்தம் வரும். ஆனா இங்க வடிவமைப்பை மாத்திரம் பார்த்தா கூட சங்கினுடைய ஆகாரம் எப்படியோ அந்த மாதிரி கழுத்தினுடைய ஆகாரம் இருக்கும். ஆனா இது எப்படி பிரணவ மந்திரத்துக்கு ஒட்டி வரும் அப்படின்னு கேட்டா, பொதுவா மந்திரங்களை எல்லாம் எழுதக்கூடாதுன்னு உண்டு. ஆனா அந்த ஓ அப்படிங்கிற எழுத்த எழுதினோம்னா லிபியில, பழங்காலத்துல எந்த லிபி இருந்தது, பிராமி லிபி இருந்தது, அப்புறம் கிரந்த லிபி இருந்தது. இப்ப நம்ம பாக்குற தேவநாகரி லிபி எல்லாம் புது லிபிகள். அந்த பழங்கால லிபியில அந்த ஓங்கிற எழுத்தை எழுதினோம்னா அதுக்குள்ள ரெண்டு வரி போட்டுண்டா மாதிரி இருக்கும், சங்கு மாதிரி இருக்கும் அந்த எழுத்தே. கிட்டத்தட்ட இப்ப தமிழ்ல எழுதுற ஓ கூட அந்த மாதிரி வரியோடு தான் இருக்கு. அதனால மூணு வித காரணத்தினால இந்த மந்திரம் பிரணவ மந்திரமும் ருக்மிணியினுடைய கழுத்தும் சமமா இருக்கு. இத மூணையும் சேர்த்து தொகுத்து வர்ணங்கள் முறையாலும் வரப்பண்ணும் ஸ்ருதியாலும் வட்டவரி வடிவாலும் வரும் ஒப்பு இவ்விரண்டுக்கும் அப்படின்ட்டு வர்ணானுபூர்வீக சுபகங்கிறதுல ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு சாமியம் சொல்லியிருக்கார். அது என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்தோம். இதுல நிறைய வேதத்தினுடைய மகிமைகளை எல்லாம் சொல்லியிருக்கார். முதல்ல பவ்யாம் ஸ்ருதிம் பாவஜதா அப்படின்னு ரெண்டாவது வரியில ஸ்ருதி சொல்லச்ச பவ்யா ஸ்ருதி அப்படிங்கிறார். பவ்யான க்ஷேமம் பண்றதுன்னு அர்த்தம். வேதமானது நமக்கு க்ஷேமத்தை பண்ணுகிறது, மங்களத்தை பண்ணுகிறது அப்படின்ட்டு ஸ்ருதியை உயர்த்தி பேசியிருக்கார். நன்மையால் மிக்க நான்மறை அப்படிங்கிறார் மதுர்கவி ஆழ்வார். அதுதான் பவ்யா ஸ்ருதி. ரெண்டாவது வேத பெருமை என்னன்னா, வேதத்தை தோற்றுவிக்கிறது பாவயத்தான் பதம். பாவயத்தின்னா தோற்றுவிக்கிறான். வேதத்தை தோற்றுவிக்கிறது எங்கெங்கன்னா, கழுத்துல தோற்றுவிக்கிறது அதாவது வேதத்தை குரல் எழுப்பி ஓதுவது, மனசுல தோற்றுவிப்பதுன்னா தோண பண்றது, இந்த லோகத்துல தோற்றுவிப்பதுன்னா வேதத்தை சாட்சாத்கரிப்பது ரிஷிகள் எல்லாம் பண்ண மாதிரி. இதெல்லாம் மேன்மேலும் உயர்ந்த செயல்கள். கழுத்துல தோற்றுவிக்கிறதுன்னா வெறும ஓதுவது, மனசுல தோற்றுவிக்கிறது அப்படின்னா அதை பற்றி தியானிப்பது, லோகத்துல தோற்றுவிக்கிறதுன்னா சாட்சாத்கரிக்கிறது.
இந்த மூன்றுக்கும் தோற்றுவிப்பது அப்படின்னா பொது பதம் பாவயதாங்கிற பதத்துல இந்த வேத பெருமையை சொல்லியிருக்கார். பாவயதாக்கு அடுத்த பதம் யதாவத்னே பவ்யாம் ஸ்ருதிம் பாவயதா யதாவதி. யதாவத்னா எப்படி இருக்கணுமோ அப்படி. வேதத்தை குரலிலே எழுப்பும் போது அது யதாக்கிரமமாக இருக்க வேண்டும், மாறாட்டம் பண்ணக்கூடாது, அபஸ்வரம் கூடாது, பிசிறு தட்டக்கூடாது, எழுத்தோ மாத்திரையோ பிசகக்கூடாது. அவ்வளவு நியமம் இருக்கும். வேதம் ஓதுவது என்றால் ஜாக்கிரதையாக ஓத வேண்டும். பிசகினால் அதற்கு பாவம் கூட உண்டு, பிராயசித்தம் பண்ணிக்கணும். அதனாலே யசாவத் ஓத வேண்டிய கடமை இருப்பது வேதத்தினுடைய ஒரு பெருமையாகும். அதற்கடுத்த பெருமை பிரணவ மந்திரத்திலிருந்து வேதம் தோன்றியது என்கிற பெருமை. விதையிலிருந்து மரம் தோன்றுவது போல இது ஒன்னும் இன்னொரு விதத்துல பிரணவ மந்திரத்திலிருந்து வேதம் ஆரம்பிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்ப போலாம் நம்ம வேதம் ஓதுறோமோ அப்போலாம் பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு தான் ஓதணும். சந்தியாவந்தனம் பண்ணச்ச உபஸ்தான மந்திரம் சொல்லணும்னா கூட, மித்ரஸ்யாச்சர்ஷ நீதிர்த்தா சொல்லணும்னா ஓம் மித்ரஸ்யாச்சர்ஷ நீதிர்த்தான் சொல்லணும். ஓம் ஆ போகிஷ்டாம யோபுவா அப்படிதான் சொல்லணும். ஓம் த திக்ராவிண்ணோ காரிஷம் அப்படின்னு எந்த வேத மந்திரத்தை சொன்னாலும் அதுக்கு முதல்ல பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு தான் சொல்லணும். இப்படி காரியத்துல உபயோகப்படுத்தாம வெறுமை வேதம் ஓதுறதானா கூட ஓம் அப்படின்னு அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு தான் ஓதணும். அப்படி ஓதிண்டே இருக்குச்ச நடுவுல ஏதோ ஒரு இடையூறுனால யாருக்கிட்டயோ பேச வேண்டிய வந்துருத்தோம் அப்படின்னா அந்த இழை அருந்து போச்சுன்னா மறுபடியும் பேசிட்டு மறுபடியும் வேதம் ஓதச்சா மறுபடியும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு தான் உபாவம் இந்திராஜினின் மேல ஆரம்பிக்கணும். விட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிச்ச கூட அந்த பிரணவத்தை சொல்லணும். இப்படி பிரணவ மந்திரத்துல தான் வேதம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது அர்த்தமும் உண்டு. இப்படி வேதத்தை கௌரவிச்சா அவளுக்கெல்லாம் உயர்ந்த நிலை உண்டாகும் ருக்மிணிக்கு மாதிரி. அப்புறம் காலேன்னு ஒரு பதம் இருக்கு, அதற்குரிய காலத்துல மட்டும்தான் வேதத்தை ஜபிக்கலாம். நம்ம நினைச்ச போதெல்லாம் வேதம் பண்ணிட்டு இருக்க ஓதிக்க முடியாது, நமக்கு உரிமை கிடையாது. அனத்தியன காலத்துல வேத பாராயணம் பண்ணக்கூடாது. ஆசௌச்ச காலத்துல நமக்கு ஏதாவது தீட்டு வந்திருக்கிட்ட வேதத்தை ஓதக்கூடாது, வேற ஏதாவது ஸ்தோத்திர பாடம் சொல்லிக்கலாம். உபநயனத்துக்கு முந்திய காலத்துல வேதத்தை ஓதுவதற்கான அருகதையே கிடையாது. இப்படிலாம் கால கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு வேதத்துக்கு. அதனாலே காலே அப்படிங்கிற பதம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிராட்டி இருக்கிறாளே மகாலட்சுமி, அவளுக்கும் இந்த ஸ்ருதிக்கும் தொடர்பு ரொம்ப அதிகம். அவளுடைய கழுத்திலே வேதம் ஒலித்து கொண்டே இருக்கும். அவளுக்கே வேதவல்லி அப்படின்னு பேரு. அதுல பவ்யாம் ஸ்ருதிம் பவயதா, அந்த ருக்மிணி தேவனுடைய கழுத்துல பவ்யா ஸ்ருதி இருந்துட்டே இருக்கு. பவ்யாங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் கூட உண்டு. இதுக்கு முன்ன க்ஷேமங்கரமான மங்களமான அர்த்தம் சொன்னோம். பவ்யாங்கிறதுக்கு இனிமே வரப்போகிற அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு, பூதம் பவ்யம் பவத் அப்படின்னு மூணு பதம் சொல்றாரோ இல்லையோ. பூத காலம் அப்படின்னா இறந்த காலம், பவ்ய காலம்னா இனிமே வரப்போகிற காலம். பவ்யாம் ஸ்ருதிம் அப்படின்னா இதுவரையில் நம்மால் சாட்சாத்கரிக்கப்படாத எதிர்காலத்து வேதம் கூட. வேதங்கள் எல்லாம் நாம் சாட்சாத்கரித்து முடிந்தாகி விட்டது என்பதில்லை. ஆனால் திவ்ய தம்பதிகள் வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இன்னும் என்னென்னவோ வேதம் எல்லாம் ஓதுவார்கள். அதனாலே பவ்யா ஸ்ருதி கூட அவளிடம் இருக்கும். இன்னொரு வேத பெருமை, வேதத்துல வர்ணானுபூர்வி மாறக்கூடாது அப்படின்னு முதல் பாதத்துல சொன்ன பெருமை. அதாவது
प्रणव मंत्री अभी मून एवे कूड़ा अब सुभगम इपड़ो रुक्मिणीन कविते वर्णिक्री आरम काव्य यादवाभिदय अंद प्रकरण रुक्मिणी कवि वर्णन अोड़कूड़े प्रणव तुम्हे महिमी अोड़कूड़े वेद तुम एटी वचरकारलोक कहुत वर्णानुपूर्व केटा रुक्मिणी की कस्तूरी पूछु परीम पूछु अमपड़ी मुदल पूछुपूसों अंदूपूसो अभी इे वर्णानुपूर्वी अार मंत्र एपड़ना मुदल संगीत प्रिय आगे श्रुति सेर्ति उचित कालत्तिले गानंगले पन्नुं अंद कळुत्तु वेदवल्लि आनपड़नाले वेदम मूंवदी का कुरल केपर का महिवि श्रुति की मून अर्थम का अर्थम वेदम अर्थम संगीत श्रुति अर्थम இந்த மூணு அர்த்தத்திலேயுமே பிராட்டியினுடைய ருக்மிணி பிராட்டியினுடைய கழுத்துல ஸ்ருதி இருக்கு வேதமும் இருக்கு சங்கீத ஸ்ருதியும் இருக்கு கேக்கிறவாளுடைய காதுக்கு வேண்டியதும் அந்த அப்படிப்பட்ட ஒலியும் அந்த கண்டத்துல இருக்கு இப்போ இதே மாதிரி தார மந்திரம் இருக்கே அது வேதத்தை பாவனம் பண்றது உற்பத்தி பண்றது அப்படினா வேதம் கழுத்திலே நம்முடைய கழுத்திலே உற்பத்தி ஆக வேண்டுமோ அப்போலாம் இந்த ஓங்கார மந்திரம் வந்து அதை உற்பத்தி பண்ணி தர வேண்டும் அதாவது பிரணவத்தை ஓதின பின்னர் தான் வேதம் ஓதலாம் அப்படிங்கிற அர்த்தம் ஏற்கனவே இது விவரமா பார்த்தாச்சு இது சங்கினுடைய ஆகாரம் இது போல கழுத்து அழகிகளுக்கு அமையும் அதுதான் உருவ ஒப்புமை வளைவுகள் வரிவு வரிகள் அதெல்லாம் சங்கில இருக்க மாதிரி கழுத்துல இருக்கும் காஞ்சன கம்பு பாசா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் தங்க சங்கு அப்படிங்கிறார் ஏன் தங்க சங்குன்னு சொல்லணும் அப்படின்னா இப்ப பிராட்டி மகாலட்சுமி ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் அவளுடைய பொன் நிறம் அவளுக்கு அதனால தங்க சங்கு போல அவ கழுத்து இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த ஓங்காரங்கிறது அது எப்படி சங்கு போல ஆகும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லிபி அப்படி இருக்கு ஆனா காஞ்சன சங்கு போல அப்படின்னு எதுக்காக சொல்லணும்னா தங்க சங்குன்னு அங்க செல்வ சங்குன்னு அர்த்தம் சங்க பத்தி ஆண்டாள் பாடச்ச கூட சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே அப்படின்னு பாடுறார் சங்கனுக்கு சங்குக்கு செல்வம் தனியா இருக்கு இந்த ஸ்லோகத்துல யதவாபியுதய ஸ்லோகத்துல வர்ணம் சுபகம் பவ்யம் ஸ்ருதிம் भावयन संस्थानम भाषा कांचन अब अतने पद अर्थम वेवेर विधत्ल वेवेर पुरुल सोलच वेवेर अर्थते नम सुन्नों विलक्कम श्लोक पुस्तक मूनावद श्लोकत्तुक्कु पिडुवोम इदु वास्तवमा मूनावद श्लोकम् इल्ल 32 श्लोकत्तुल इदु ओरु श्लोकम்
उदंचयन हर्षभरं श्रुतीनां उत्सार्य दूरे जलराशि घोषं विश्वं पुनानो विभुवाद्य शब्दः वेदांत विद्या गुरुमन्वकार्षीति। இந்த ஸ்லோகத்தை ஏத்தினவர் அரசாணிபால வெங்கடாத்வரி கவி. அவர் ஆச்சாரிய பஞ்சாசத் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் 50 ஸ்லோகத்துல. அது தேசிகன பத்தின கிரந்தம், தேசிக ஸ்துதி ரூபமான வெங்கடாத்வரியனுடைய கிரந்தம். அதுல இது ஒரு ஸ்லோகம். இங்கே ரெண்டு வஸ்துக்களை ஒரே வாக்கியத்தினால பேசுகிறார். அந்த ரெண்டு வஸ்துக்கள் சேர்த்து பேசப்படுகிற ரெண்டு வஸ்துக்கள் எவை என்றால், ஒன்று தேசிகரே, இன்னொன்று பெருமாளுக்கு உற்சவ காலங்களிலே கோஷ்டிக்கு முன்னே போகிற வாத்திய சப்தம், விபு வாத்திய சப்த வாத்திய கோஷம், அது வேதாந்த வித்யா குரும் தேசிகன். அது ரெண்டுக்கும் சேர்த்து இந்த ஸ்லோகம். ரெண்டும் ஒரே காரியத்தை தான் பண்றது அப்படிங்கிறார். என்ன காரியம்? முதல் வரியில் ஒரு காரியம் சொல்றார், ரெண்டாம் வரியில இன்னொரு காரியம் சொல்றார், மூணாம் வரியில மூணாவது காரியம் சொல்றார். இந்த மூணு காரியத்தையும் இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கு. முதல் வரியில சொல்றது உதஞ்சயன் ஹர்ஷபரம் ஸ்ருதீனாம், ஸ்ருதிகளுக்கு மகிழ்ச்சியை தூக்கிவிடும், அதிகமாக்கும். எது இந்த வாத்திய கோஷம்? ஸ்ருதினா காது, காதுகளுக்கு ஹர்ஷத்தை கொடுக்கும், காதுகள் மூலமாக நமக்கு ஹர்ஷத்தை கொடுக்கும் அர்த்தம். செவி இன்பம் வருகிறது இந்த வாத்திய கோஷத்தை கேட்டார். வாத்தியத்தினுடைய நோக்கமே அதுதானே, கர்ணானந்தமா இருக்கணுங்கிறதுக்காக தானே வாத்தியம். ஆனால் தேசிகன் நமக்கு காதுகளுக்கு இன்பம் தருகிறார் அப்படின்னா, ஏதோ அவருடைய கிருதிகளை வாசித்தா நம்ம காதுல கேட்டோம்னா இன்பம்ங்கிறது இருக்கட்டும், அவர் விஷயமா சொல்லத்த இன்னொரு விதமா அர்த்தம் சொன்னா நன்னா இருக்கும். ஸ்ருதினா வேதம், வேதங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த தேசிகனாலே. தேசிகன் ஏற்படுவது அவதரிக்கிறதுக்கு முன்னே எப்படி இருந்தது? வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே, வேதத்துக்கு கேதம் ஏற்பட்டு விட்டது, முனிஜன வச்சனத்துக்கு நித்திய அவமானம் ஏற்பட்டு விட்டது, லோகத்திலே தப்பு கொள்கைகள் பரவி இருந்தன. அப்பொழுது வேதத்துக்கு கேதம் ஏற்பட்ட பொழுது ஜனத்ராணாய கண்டாவதாரக அபூது, தேசிகர் அவதரிச்சார். தேசிகர் அவதரிச்ச அப்புறம் வேதத்துக்கு இருக்கிற கேதம் போச்சு. ஏன் போச்சு? தேசிகர் அந்த மாதிரி காரியங்களை பண்ணினார், வேதங்களுடைய பெருமையை நிலைநாட்டினார், வேதங்களுக்கு சரியான அர்த்தங்களை சொன்னார், வேதங்களை ஹிம்சிப்பவர்களை தூர தள்ளினார், பாதிட்டு. அதனாலே வேதங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இப்படியாக தேசிகனுக்கும் அந்த வாத்திய கோஷத்துக்கும் முதல் ஒப்புமை ஆயிடுத்து, ரெண்டுமே ஸ்ருதி ஹர்ஷம் பண்ணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது காரியம் ரெண்டும் ஒரே காரியம்தான் பண்றது. உத்சரியதூரே ஜலராசி கோஷம், சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு வாத்தியத்துக்கு, அதனால சமுத்திரத்தினுடைய இறைச்சல் இருக்க, ஜலராசின்னு சமுத்திரத்துக்கு பேரு, ஜலராசி ஜலநிதி ஜலதி அதெல்லாம், அந்த சமுத்திரத்தினுடைய இறைச்சலே இந்த வாத்திய கோஷத்துல அடங்கி போயிடுறது. உற்சார் என்ன? தூர தள்ளின்னு. அப்படி சமுத்திர கோஷத்தையும் விஞ்சி கொண்டு வாத்திய கோஷம் இருக்கிறது பெருமாளுக்கு. விபு வாத்தியன்ன விபுன பெருமாள். சரி, தேசிகனுக்கு இது எப்படி ஒட்டும் என்றால், கொஞ்சம் வார்த்தையில வேடிக்கை பண்ணணும். ஜலராசி அப்படிங்கிறதுக்கு பதில் ஜட ராசின்னு டா போட்டுக்கணும். லாக்கு பதில் தலையோர் அபேதா அப்படின்னு சொல்லி கவிகள் இதை அனுமதிக்கிறார்கள். ஜலான்னு சொல்றதுதான் ஜடங்கிற அர்த்தம். ஜடன்னா மக்கு மண்டு மடையம்,
அவளுடைய ராசியன கும்பல் கூட்டம் குழு அந்த மடையர்கள் கோஷ்டிக்கெல்லாம் அவ கோஷமெல்லாம் இப்ப தேசிகர் அவதரித்த பிறகு அடங்கி போயிடுறது. அதையெல்லாம் மீறி கொண்டு கண்டை போல இவருடைய நாதம் மேலிடுகிறது. அதனாலே இவரும் ஜலராசி கோஷத்தை உச்சாரணம் பண்ணினார். அந்த வாத்திய கோஷமும் இன்னொரு ஜலராசி கோஷத்தை தள்ளியது. அடுத்தது மூன்றாவது ஒப்புமை விஸ்வம் புனானஹ. இந்த உலகத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அப்படின்னு அர்த்தம். வாத்திய கோஷத்தினாலே அதை கேட்டோமானால் நமக்கு ஒரு பாவன தன்மை ஏற்படுகிறது, பரிசுத்தி ஏற்படுகிறது. அதே மாதிரிதான் வேதாந்த தேசிகனும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இப்போ மூணு பாதத்துல சொன்ன மூணு ஒப்புமைகள் ரெண்டு பேருமே ஸ்ருதியினுடைய ஹர்ஷத்தை அதிகமாக்குபவர்கள். எந்த ரெண்டு பேர்? வாத்திய கோஷம்னு ஒன்னும் வேதாந்த தேசிகன் ஒண்ணும். அவா ரெண்டு பேரும் இருவருமே ஜல ராசிகளுடைய கோஷத்தை தூர தள்ளுபவர்கள். வாத்திய கோஷம் வந்து சமுத்திர கோஷத்தை தள்ளும். இவர் ஜடர்களாக வாதம் பண்ணுவதற்கு வருகிறார்களே அவர்களை தூர தள்ளுவார். இருவருமே உலகை தூய்மைப்படுத்தவர்கள். ஒரு பக்கத்துல வாத்திய கோஷம், இன்னொரு பக்கத்துல வேதாந்த தேசிகர். இவர் ரெண்டு பேரும் பண்ற மூணு காரியமும் ஒரே காரியம், ஒரே சப்தத்துல சொல்ல முடிகிறது. வாத்தியம் வந்து திருவிழாவுக்கு உற்சவத்துக்கு பிரத்யேகமாக அந்த உற்சவ சேவிக்கிறதுக்காகவே வந்து கைங்கரியம் பண்ணுகிறார்களே, அப்படிப்பட்ட சங்கீத வல்லுநர்களாலே வாசிக்கப்பட்டது. உற்சவ காலத்துல பெருமாளுக்கு வாசிக்கிற வாத்தியம் அது கைங்கரிய ரூபமானது. அது கேட்பவர்களுடைய காதுகளில் எல்லாம் மகிழ்ச்சியை பொங்க பண்ணுகிறது. அதுதான் ஸ்ருதி ஹர்ஷத்தை ஏற்றுகிறதுங்கிறதுக்கு அர்த்தம். வேதாந்த தேசிகரோ வேறொரு ஸ்ருதி ஹர்ஷத்தை ஏற்றுகிறார். ஸ்ருதினா வேதம், வேதத்தினுடைய உபகையை அவர் அதிகமாக்குகிறார். எப்படி? சரியான வேத கருத்துக்களை எல்லாம் நிலைநாட்டி வேதத்துக்கு இருந்த கேதத்தை நீக்குகிறார். இரண்டாவது சமுத்திரத்தினுடைய கோஷத்தை அமுக்கிடுறது வாத்திய கோஷம். தேசிகன் என்ன பண்ணுகிறார்? ஜலராசிக்கு பதில் ஜடராசின்னு ஒண்ணு இருக்க அறிவிலி கும்பல், அவளை அந்த அறிவிலி கும்பலை ஓட்டுறது. ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னும் அவளை வாதத்துல ஜெயித்து அவ கொட்டத்தை அடக்கி அவளை ஓட பண்றான். இன்னொன்னும் அவள சில பேரை உபதேசம் எல்லாம் பண்ணி அறிவாளியா ஆக்கி அவளுடைய ஜட தன்மையை விரட்டி அடிச்சுடுறார். ஜடத்தனம் ஓடி போயிடுறது. அவளே இவர் ஆசிரியிட்டா அவ நல்லவாளா போயிடுறா, பண்டிதாளா போயிடுறா. பரிசுத்தப்படுத்துறது அப்படின்னா பெருமாள் உற்சவத்து வாத்திய கோஷத்தை கேட்டாலே ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க வந்து நாம சங்கீர்த்தனத்துக்கு சொன்னார். இந்த வாத்திய கோஷத்துக்கும் புனந்தி புவனம் பரிசுத்தி ஏற்படுகிறது. நாம சங்கீர்த்தனம், கிரந்த காலக்ஷேபம், வேத பாராயணம் இதெல்லாம் பரிசுத்தி பண்ணும். இன்னொரு விதமா பார்த்தா தேசிகனையே கூட விபுவாத்திய கோஷம்னு சொல்லிடலாம். இத்தனை நாளா என்ன சொன்னோம்? ஒரே பதத்தால விபுவாத்திய கோஷத்தையும் வேதாந்த தேசிகனையும் சொல்லலாம்னு பார்த்தோம். சமம் பண்ற காரியமும் காரியம் எல்லாம் மூணு காரியம் ஒன்னாதான் இருக்குன்னு இப்ப தேசிகனையே வாத்தியம்னு இப்ப சொல்லலாம் அப்படின்னா வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோ தயாசதகமே ததவாத என்னாம் வைஹாரிகேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதஹ. இந்த வெங்கடசைலநாதன் இருக்கிறானே திருவேங்கடமுடியான், அவனுக்கு ஒரு வீணா விசேஷம் மாதிரி இந்த வேதாந்த தேசிகன்.
அவர் வீணையை மீட்டினால் எப்படி சங்கீத ஒலிகள்லாம் வருமோ அதே மாதிரி இந்த வேதாந்த தேசிகரை மீட்டினார் இந்த தயாசதகம் வந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். தன்னையே ஒரு வாத்திய கருவி மாதிரி சொல்லிக்கிறார். இதுல என்னென்ன வேத பெருமைகள் இருக்கு அப்படின்னா, வேதத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய கைங்கரியங்கள்ல ஒன்றும் வேதத்தினுடைய மகிழ்ச்சியை நம்ம அதிகப்படுத்தணும். எப்படி வேதத்தினுடைய மகிழ்ச்சியை நம்ம அதிகப்படுத்த முடியும்? தேசிகர் பண்ணி காமிச்சார். நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தின் அர்த்தங்களுக்கு பாதுகாவல் பண்ணணும். வேற தப்பு அர்த்தம்லாம் சொல்ல வந்தா கிடையாதுன்னு சொல்லணும். வேதத்தினுடைய சரியான அர்த்தங்களை பரப்பணும், பிரச்சாரம் பண்ணணும். வேத விரோதிகளை எல்லாம் கண்டிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா வேதத்துக்கு ஹர்ஷம் அதிகமாகும். அப்படி வேதத்தினுடைய ஹர்ஷத்தை அதிகப்படுத்தினால் ஜடர்கள் எல்லாம் ஓடி போய் விடுவார்கள். லோகம் மொத்தம் பரிசுத்தி பெறும், பாவனத்தும் ஏற்படும். வேதமே கூட ஒன்று சொல்லுகிறது, ஏ பிராமணாஸ்திர சுபர்ணம் படந்தி. அந்த இடத்துல ஆசஹஸ்ராத் பங்கிம் புனந்தி அப்படின்னு வேதத்துல சில மந்திரங்களை எல்லாம் மந்திர பட்டனம் பண்ணினாலே ஓதினாலே ஓதுபவர்களுக்கெல்லாம் மற்றவர்களை பரிசுத்தப்படுத்துகிற சக்தி கூட வந்துடுறது. ஆயிரக்கணக்கிலே பங்கி பாவனர்களாக அவர்கள் ஆகிறார்கள் வேத மந்திரத்தை படித்த மாத்திரத்தினாலே. கடைசியில இன்னொரு நீதி, வேதாந்த வித்யா குருமன்வகார்ஷீத்னு நாலாவது வரியில இருக்கிறது. என்னன்னு கேட்டா, இந்த வாத்திய கோஷமானது தேசிகனை பின்பற்றியது அப்படின்னு சொல்லி முடிச்சார். தேசிகன் போல இருந்ததுன்னு சொல்றதுக்கு பதில் பின்பற்றியதுன்னு ஏன் சொன்னார்னா, வேதத்துக்கான ஆச்சாரியர்களை எல்லாம் நம்ம பின்பற்றுவது நல்லது. அந்த நீதியை நமக்கு சொல்லித்தரார். அவளை பார்த்து அவ போல நம்ம பண்ணணும். அவளுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பிரமாணமா வச்சுண்டு அதே மாதிரி அனுஷ்டானங்கள் எல்லாம் நாம் பண்ணணும். இது அந்த வாத்திய கோஷத்துக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால அது என்ன பண்ணிட்டு இந்த வேதாந்த தேசிகர் என்னென்ன காரியம் பண்றாருன்னு பார்த்து அதே காரியத்தை இதுவும் பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்காங்க. இதுல ஸ்ருதிங்கிற பதம், ஜலராசிங்கிற பதம், பரங்கிற பதத்துக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு அர்த்தம் வச்சிருக்கார். இப்ப மூணு ஸ்லோகம் முடிஞ்சது 32ல. நாலாவது ஸ்லோகம் சுக முனிவர் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தை இயற்றியவர், அவருக்கும் சுக பக்ஷி அப்படிங்கிற கிளிக்கும் முழு ஸ்லேடை மூலமாக இவர் வேறு ஒரு கவி. இந்த கவிக்கும் ஸ்ரீனிவாசாத்வரி வெங்கடேஷன் எல்லாம் பேரு. இவர் ஒரு முழு சிலேடை பண்ணி அது மூலமா வேத வைபவத்தை தெரிவிச்சிருக்கார். ஆனா எப்படியும் நம்ம 32 ஸ்லோகத்தையும் கேட்க போறதில்லை. அதனால இன்னைய இதை உபன்யாசத்தை இப்ப நிறுத்திக்கலாம். அதுல ஸ்ருதி சௌக்கியதாம்னு ஒரு பதம் இருக்கு. ஸ்ருதி சௌக்கியம் பண்ணணும் நம்ம எல்லாருன்ட்டு. ஸ்ருதி சௌக்கியம் பண்ணணுங்கிறதுக்கே ரெண்டு அர்த்தம். காவுக்கு இன்பமா பேசணும் அப்படின்னு ஒன்னும், வேதங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை ஏற்படுத்தணுங்கிறது ஒன்றும். சுக முனிவர் வேதத்துக்கு சௌக்கியம் பண்ணினார், இந்த சுக பற்றி காதுக்கு சௌக்கியம் பண்ணித்து. அந்த விதத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு ரெண்டு பேருக்கும், சுக பற்றிக்கும் சுக முனிவருக்கும். அதுதான் இங்க நாலாவதா சொன்ன ஒற்றுமை. ரெண்டு பேரும் எல்லா ஸ்ருதிகளுக்கும் இன்பம் தருபவர்னு, ஆனா ஸ்ருதிக்கு அர்த்தம் வெவ்வேறையா சொல்லிக்கணும். ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் இருக்கு சுகம். ரெண்டு பேரும் ஆனந்தத்தோடு கூவுவார்கள். ரெண்டு பேரும் சர்வ த்விஜ குலத்துக்கும் முதன்மை பெற்றவர். த்விஜ குலம் அப்படின்னா சுகரை சுத்தி எப்ப பார்த்தாலும் நிறைய பிராமணர் எல்லாம் இருந்துட்டே இருப்பா. இந்த படத்துல இருக்க மாதிரி சுகருங்கிறது த்விஜ குலத்துக்கெல்லாம் அக்ரணியா இருந்தார். த்விஜான பட்சின்னு இன்னொரு அர்த்தம், சுக பட்சியானது மற்ற பட்சிகளுக்கெல்லாம் முன்னோடியாக முன் ஸ்தானத்திலே நிற்கிறது. இருவரும் சித்திர வர்ண சமுல்லாசர் அப்படிங்கிறது இன்னொரு ஒப்புமை. சரி,
அதை விரிச்சுட்டே போனா அதுக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய பதங்கள்ல இருக்கிற இரட்டை அர்த்தத்தை வச்சுட்டு சுக முனிவருக்கும் சுக பட்சிக்கும் சமாசோக்தி முழுசிலடை சொல்வதன் மூலமாக வேதத்தினுடைய பெருமையை இது இந்த ஸ்லோகத்துல நிறைய காண்பித்திருக்கிறார். இதே மாதிரியாக இன்னும் சில மொத்தம் 32 ஸ்லோகங்களில் இருக்கிற வார்த்தை வேடிக்கைகள் பொருள் வேடிக்கைகள் மூலமாக வேதத்துக்கு இருக்கிற மகிமையை இந்த வேத வைபவம் 6 சம்புடம் என்கிற புஸ்தகம் காண்பிக்கிறது. இந்த புஸ்தகத்தை எல்லாருக்கும் கிடைக்க பண்ணுவார்கள் இவர்கள். கிடைத்த பிறகு அதில் வாசித்தால் மற்ற ஸ்லோகங்களையும் ரசிக்கலாம் நீங்கள் எல்லாரும். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.